ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் அசார் ஆதிஃப். நம்ம லைஃப் 360ல Feb30ல வந்து நான் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்தனால என்னால் உங்களை வந்து பார்க்க முடியல. அண்ட் ஐம் தேங்க் ஃபார் திஸ் மொமெண்ட். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். சரி, நம்ம என்ன வீடியோ போடலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரே ஒரு தாட் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு எதுக்காக நம்ம வந்துட்டு பீப்புள்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா, அவங்களோட லைஃப்பில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா தான் நம்ம என்ன தான் தனியாக பிறந்து தனியாக செத்தாலுமே, இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்மளை சுற்றி நிறையா சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பீப்புளையுமே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருக்குது. பிகாஸ் ஆல் த பீப்புள் ஆர் கிரேவிங் ஃபார் த அப்ரிஷியேஷன்ஸ். அதை நம்ம எப்படி ஆகுறதுன்றதை நான் இங்கே பேச போகிறேன். பிகாஸ் பி சம் ஒன் எவ்ரி ஒன் வாண்ட் டு டாக் வித் என்ற டாப்பிக்கை தான் நான் இப்போ நான் பேச போகிறேன். இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருந்தாலுமே, உங்களுக்கு வந்துட்டு சரியாக பீப்புளை டீல் பண்ணலைன்னா அந்த சக்ஸஸுக்கு மீனிங் இல்லாமே போயிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தெர் இஸ் அ செலிப்ரிட்டி இன் த ஒன் ஹேண்ட். அவங்க வந்து என்னென்னா, சும்மா நம்ம ஆசையாக வந்துட்டு போய் பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுக்கலாம், நம்ம ஃபோனை பக்கத்தில் போய் வச்சா அவங்க ஃபோனை தட்டி விட்டுருக்கோம். அவர் வந்துட்டு ஒரு பெரிய அந்த துறையில் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கணும் சரி, நிறையா மகாபாரதம் ராமாயணம் பேசினதாக இருந்தால் சரி, அந்த சக்ஸஸுக்கு மீனிங் இல்லாமல் போயிடுது. இன்னொரு ஹேண்டில் வந்துட்டு இன்னொருத்தர் இருப்பார், என்னென்னா சரிங்கண்ணா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி மண்டையெல்லாம் ஆட்டிட்டு, அவருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலுமே அவர் வந்து அவரோட ஃபேன்ஸை செம்மையாக டீல் பண்ணுறதுனால தான் அவரை எல்லாருமே மதிச்சு இப்போ அவரோட ஃபேன் பேஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட கோடிக்கு கோடிக்கு போயிட்டுருக்கு. பி சம் ஒன்ஸ் எவ்ரி ஒன் வாண்ட் டு டாக் வித். அதை எப்படி நம்மளோட கேரக்டர்லேயும் நம்மளோட ஹேபிட்லேயும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகும்போது நம்மளை சுற்றி ஒரு நாலு பேர் கூட்டம், அழியாத ஒரு கூட்டத்தை சேர்க்க போகிறோம். இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். நம்பர் ஒன், பி ஃப்ரெண்ட்லி அண்ட் கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். இதோட ரூல் என்னென்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி ஒன். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறையா பேரை நம்ம இழக்கிறது என்னென்னா, அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுலையும் அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிறதுலையும் தான். நீங்கள் யாருமே தாழ்த்தி பேசாதீங்க, டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி ஒன். பிகாஸ் நீங்கள் அவங்க பொசிஷனில் இருந்தாலுமே நீங்கள் அதே தப்பை தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மனப்பக்குவத்தை நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாரையும் நீங்கள் வந்து சிரிச்சிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம லைஃப்பில் வந்து தெர் இஸ் அ டூ மேக்னெட், ஒன்று வந்து பாசிட்டிவ் மேக்னெட், ஒன்று வந்து நெகட்டிவ் மேக்னெட். நீங்கள் வந்து எப்போவுமே நியூட்ரல் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எதனா ஒரு பாசிட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா, இல்லை பாசிட்டிவ் திங்ஸ் வந்து ஹேப்பன் ஆயிருந்ததுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷமாக இருக்கும்போது பாசிட்டிவ் மேக்னெட் உங்கள் பக்கத்தில் வந்து இருக்கும், அப்போ வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து கெட்ட விஷயம் நடந்ததுன்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாத விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அப்போது இந்த நெகட்டிவ் மேக்னெட் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும், அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஆவீங்க. இதுதான் வந்து பாசிட்டிவ் பர்சன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பர்சன்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் பர்சனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் உடம்புல, இந்த நெகட்டிவ் பர்சனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போது இந்த பாசிட்டிவ் பர்சன் வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம். ஸோ அடுத்தவங்க வந்து நியூட்ரலாக அவங்க லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு நியூட்ரல் பர்சன்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி போய் சேரதுனால அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். இப்போ நீங்கள் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது ஒரு நியூட்ரல் பர்சன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துன்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து நீங்கள் ஒரு கோபத்தினாலும் அவங்ககிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, எனர்ஜி இஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்டார்ட் பட் இட் கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அந்த மாதிரி உங்களோட எனர்ஜியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதனால் வந்து இதை நீங்கள் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பண்ணுற பெரும் துரோகமாக போய் சேரும். அதுக்கு பேர் தான் கர்ம, தன்வினை தன்னை அப்படின்னு ஆயிடுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நெகட்டிவில் இருந்தால் கூட ஜஸ்ட் ட்ரை டு பி பாசிட்டிவ். எப்படி நீங்கள் பாசிட்டிவ் ஆகுறதுனா, ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். உங்களோட நெகட்டிவ்ல சார்ஜாக நீங்கள் இருக்கும் போது அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே ஸ்மைலோட எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அந்த ஸ்மைல் லாஃப் ஆகும். லாஃப் ஆகும் போது அது பெரிய பாசிட்டிவிட்டி ஆகும், உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக அழிஞ்சிடும். தயவு செய்து உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அடுத்தவங்களுக்கு போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்தவங்களுக்கு பண்ணுற பெருந்துரோகம், அதோட பாவத்தை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க அப்படின்றது வந்து நான் ரொம்ப மீனாக சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் என்னோடய பர்சனல் டிப் என்னென்னா,
உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு கோபமா உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தையா பாருங்களேன், அவங்க அவ்வளோ அழகா தெரிவாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு கோபமே வராது, அவங்கள வந்துட்டு சரி போடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு குழந்தைய வந்துட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால வந்துட்டு அவங்க கோவத்துக்கு அப்புறம் அவங்க போயிட்டு அப்புறம் அவங்க உங்ககிட்ட பாசமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கோவப்படுறாங்க, உங்கள் முன்னாடி வந்து டாய் அப்படின்னு கத்துறாங்கன்னா சிரிச்சுட்டு அவங்க அவங்களை குழந்த மாதிரியே பாருங்களேன். அவங்க பேசுறதையும் ரசிப்பீங்க, அவங்க கோவப்படுறதையும் ரசிப்பீங்க. அவங்க கோவத்தை நீங்கள் கோபமாக பார்க்க மாட்டீங்க, அது ரொம்ப ஒரு அவங்க ஒரு மழலையாக நீங்கள் பார்க்கும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து சந்தோஷம் வரும். அண்ட் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க ஆக்சுவலி, அதுதான் ஒரு விஷயம். ஒருத்தவங்க உங்ககிட்ட டாய் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், பி கேர்ஃபுல் வைல் டீலிங் வித் பீப்புள் அண்ட் கீப் ஸ்மைலிங். நம்பர் டூ, லிசன் வித் கான்சன்ட்ரேஷன்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய செல்வமே என்ன தெரியுமா, நம்மளோட காது தான். நம்ம காது என்ன பண்ணுன்னா நிறைய பேரை வந்து கேட்காமல் போயிடுது. ஸோ ப்ளீஸ், நம்மக்கிட்ட எல்லாருமே வந்து சொல்ல வராங்கன்னா அவங்கக்கிட்ட காது கொடுத்து ஹா அப்படின்னு நம்ம கேட்குறது ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்ககிட்ட பேச வரவங்க இவன் நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கேட்குறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல 100 விஷயம் சொல்லிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் நீங்கள் காது கொடுத்து லிசன் பண்ணுறது. அண்ட் லிசன் பண்ணுற போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவங்கள ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, லெட் தெம் ஃபினிஷ். நீங்கள் குறுக்கால் எதுவுமே பேசுனீங்கன்னா அவங்களுக்கு நிறையா டைவர்ஷன் ஆகும், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் உடையிறதுனால அவங்க எல்லாமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க முடிக்கிற வரையும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே நிறையா க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, ஏன் இதை பண்ண அப்படி இப்படின்னு நிறைய க்வெஸ்சன் கேட்கும் போது அவங்க வந்துட்டு அவன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நிறையா டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்ல வருவாங்க. அண்ட் நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தலை அந்த தலையில் பெரிய தலை. நம்பர் 3, அரோசஸ் இன் த அதர் பர்சன் அண்ட் ஈகர் வாண்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிக்கும் போது அடுத்தவன் ஷூலேருந்து யோசிக்க ஆரம்பிங்க, அவனோட ஆங்கிளில் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவனுக்கு என்ன லாபம்ன்றது புரிய வைங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் வந்து ஈஸியாக யோசித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அடுத்தவங்கிட்ட போய் ஒரு தேர்ட் பர்சன் கிட்டே போயிட்டு அப்ரோச் பண்ணும் போது உங்களோட மேட்டர்லேருந்தே நீங்கள் யோசிக்காமல் அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் 4, பி ஹானஸ்ட், பி சின்சியர், காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் எவ்ரி எஃபர்ட்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ். இது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை அப்ரிஷியேட்டும் அடுத்தவங்களை காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறதும் ஏன் நான் சொல்ல வரேன்னா, முன்னாடி நான் சொன்னல டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி ஒன், ஏன்னா நீங்கள் வந்து அவங்க சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நீங்களே அதே தப்பு தான் பண்ணியிருப்பீங்க. யூரோப்பில் வந்துட்டு நிறையா டிவோர்ஸ் கேஸில் வந்துட்டு என்ன ரீசன்னா கப்புள்ஸ்குள்ள இவங்க ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணாமல் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாத காரணம் தான் 60-70% ஆஃப் த டிவோர்ஸுக்கே காரணம். ஸோ இந்த ஒரு சின்ன ரீசன் வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் வரையும் ஒரு பெரிய சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு போகுதுன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க சின்னதாக எஃபர்ட் உங்கள் முன்னாடி போட்டாலுமே தயவு செய்து அப்ரிஷியேட். நம்பர் 5, பி யுவர் செல்ஃப். நான் ஏன் எல்லா வீடியோலையும் பி யுவர் செல்ஃப் பி யுவர் செல்ஃப் நான் ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட எசன்ஸ்லேயும் உங்களோட நேச்சர்லேயும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் உங்களுக்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த டாப்பிக்கில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணணும், நிறையா லைஃப்பில் பார்க்குற பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற வயசான பீப்புள் கூடலாம் பேச ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு நிறையா அனுபவம் இருக்கும், நிறையா பாதையை கடந்து வந்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு நிறையா சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து நிறையா ஃபெயிலியர் அட்டைன் பண்ணியிருக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறனால உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு சின்ன விஷயத்தை பெருசாக பார்க்காம அது ரொம்ப சின்னதாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுவீங்க. நான் சொல்ல வரேன், இதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பில்லாருக்கு இல்லை நில்லை. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் மார்ஜினலானா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில், அதே மாதிரி லைஃப்பில் வந்துட்டு ஒரு வயசானவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட அட்வைஸ் இல்லைன்னா உங்களுக்கு லைஃபே இல்லை அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அண்ட் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இந்த பல்பு மாதிரி ஆடாமல் ஸ்டேபிளாக நிற்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அசாராத்தேவ்.